ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்வீட் செய்ய போகிறேன். அது வந்து டிசரண்டு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. இப்போ தாத்துப்போம், அதுதான் செய்ய போகிறோம். பாருங்கள் என்னோட இது இருக்குண்டு. இதை வந்து எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இது முதல்ல வந்து ஒரு அந்த அதுக்குரிய அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து எண்ணெய் தான் நல்லது. எண்ணெயை பூசி நல்ல வடிவாக நல்ல விளிம்பெல்லாம் பிறல்ற மாதிரி நல்ல இதாக பூசணும். இப்போ இதெல்லாம் பூசியாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து இது இதில் இருக்குது, இது ஃப்ரெஞ்சில் இருக்குது. இது ரோல் சுற்றுற அந்த பேப்பர் மாதிரி இருக்குது. இதை வந்து இப்போ இதுக்குள்ளே மேலே போட போகிறோம். அப்புறம் அதை எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து நான் அப்படி இப்படி உருட்டி வந்தது ரோலை, அதை வந்து நான் இப்போ தனியாக எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து இதைத்தான் இனி அந்த வட்டை அந்த ரேக்குள்ளே போட போகிறேன் முதல்ல. இப்போ அந்த பத்து பிரித்தேன்னு சொல்கிற அந்த ரோல் பப்பியை வந்து மேலே வடிவ அந்த ரேயிலேயே வந்து வச்சாச்சு. பாருங்கள், ரே இது தான், அது இதே ரேயில் தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இனி மிச்சம் பிடிச்சிக்கிறேன் பார்ப்போம். இப்போ இனி அந்த நாங்கள் போட்ட அந்த இதுக்கு இந்த இதுக்கு மேலே இது அப்பிள் வந்து அடித்து அப்படியே க்ரீமாக வச்சுருக்கு. போத்தில் வாரது நாங்கள் வேணுமென்றாலும் ஃப்ரெஷ்ஷாக அடித்து எடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் எடுக்க விட போகிறேன். பாருங்கள், இதுதான் இது. இது இப்போ அந்த அப்பிள் வந்து அந்த க்ரீமை வந்து மேலே இல்லாடாமே வடிவ அமத்தக்கூடாது, ஆனால் இதால் பரவணும். இதை வந்து கொம்பத்துன்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சில், நாங்கள்லாம் ஆப்பிள் க்ரீம்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இந்த ஆப்பிள் க்ரீம் கொம்பத்து வந்து 350 கிராம் கொம்பத்து வந்து இதில் நான் போட்டிருக்கிறேன். இதே நீ வந்து அவனுக்க வைக்கணும். நீ அவனுக்கு வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்கான்னு பார்ப்பேன். இது வந்து இப்போ 8 நிமிஷம் வந்து அவனுக்கு வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இப்படி வந்திருக்கண்டு. இதில் வந்து அப்பிள் வந்து 5 அப்பிள், பெரிய அப்பிள் வந்து ஓரளவாக நடுத்தர சைஸ், ஆக பெருசு இல்லை, நடுத்தர சைஸ் அப்பிள். சீவி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து குறுக்கு வாட்டுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். இனி அதுக்கு மேலே அடுக்கிறதுக்காக இப்போ இந்த அப்பில் இப்படி ஒரு ஒரு லேயரை ஒரே சைஸில் இது அடுக்கணும். பாருங்கள் இப்படி அடுக்கிறாண்டு, இப்படி ஃபுல்லாக இது ஒரு லைன் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த லைன் அப்படி அப்படியே ஃபுல்லாக அடுக்கணும். அடுக்கிட்டு காட்டுறேன். இப்போ இது ஒரு லேயர் இப்படியே அடுக்கியாச்சு. இனி இதுக்கு மேலேயே இப்படியே ரெண்டாவது அடுத்த லேயரும் இப்படியே அடுக்கிறது. ஃபுல்லாக இந்த இந்த நடு இது வந்து உலகம் ஃபுல்லாக மூடும் வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு லேயரை அடுக்கணும். அடிக்க முடிய பார்ப்போம். இப்போ இது எல்லாமே முழு லேயரும் அடுக்கியாச்சு. பாருங்கள், ஒரு பூ டிசைன்லேயே வந்திருக்கு. இப்போ வந்து இதில் இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவுறாது. ஏன்னு சொன்னால் இந்த அப்பிள் வந்து வெட்டி அடுக்கியிருக்கிற அந்த அப்பிள் வந்து கயறு ஊறாமல் இருக்கிறதுக்காக, கயறு ஊறி கருப்பாக மாறாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுட்டு நாங்கள் இதை கொண்டு அவனுக்கு வைக்க போகிறோம் திரும்பவும். இப்போ இதெல்லாம் படிவாக தூவியாச்சு. சீனி சீனி நீ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடலாம், ஆனால் அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் போட்டிருக்குறோம். இது இனி அவனுக்கு கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ வந்து இது 20 நிமிஷத்தால் எடுத்துருக்குறேன் அவனுக்கால். பாருங்கள், அந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்குது. சைட்டு ஆப்பிள் எல்லாம் வந்து எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இந்த இதே கலரில் நாங்கள் எடுக்கணும். இப்போ இது நல்லா வேகி தாத்தப்போம் அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டுது. இதை இனி நாங்கள் ஆறின உடனே எடுத்து நார்மல் ஃப்ரீகோவில் ஃப்ரீஸ்
ஃப்ரிக்கோவில் வந்து வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்கு நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் இப்போவும் உடனே சாப்பிட்லாம், ஆனால் இது நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அது இந்த டேஸ்ட் வந்து இன்னும் கூடவாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து இந்த டிசர்ட்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சில், இதை வந்து ஃப்ரெஞ்சுக்கார ரெஸ்டாரண்ட் எல்லா ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து எடுப்பாங்க. நான் வெட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அது ஃப்ரிட்ஜுக்கு இருந்து எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் இதை நான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்கு, இப்போ இது வெளியிலே எடுத்தாச்சு. பாருங்கள் முதல் கொஞ்சம் இந்த மொறு முரண்டு இருக்கும், இப்போ வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் வெட்ட போகிறேன். இப்போ வந்து இது இப்படி இந்த இதில் இப்போ நம்ம வெட்டியிருக்கேன் பாருங்கள், இப்படி முக்கோணமாக இந்த இதை வந்து வெட்டுறது. நார்மலாக இதில் 8 பீஸ் வரும், உங்களோட சைஸுக்கு தக்க நீங்கள் வெட்டலாம். நான் இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெட்டுற சைஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்கள் சைட்டெல்லாம் அப்படி வந்திருக்கேன். இதுதான் இது வந்து ஃப்ரெஞ்சு ஸ்வீட், இந்த ஒரு பீஸ் இது ரெஸ்டாரண்ட் சைஸ் தான் வெட்டியிருக்கிறேன். இந்த ஒரு துண்டு வந்து 7 யூரோ நாங்கள் கடையில் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றேன்டா, இந்த ஒரு பீஸ் ஒரு குழந்தைகளுக்கு வேண்டி நாங்கள் கொடுக்குறோம்டா, இது வந்து 7 யூரோவாக இருக்கும். பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த சைட்டை காட்டுறேன். இந்த அப்பிள்கள் சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் இதை வீட்லேயே செய்து கொடுக்குறோம். 7 யூரோ வந்து எனக்கு செலவு இல்லை, இந்த இது செய்கிறதுக்கு வந்து இந்தளவு இவ்வளவும் செய்கிறதுக்கே வந்து எனக்கு 350 யூரோ தான் முடிஞ்சது. ஏன்டா இதில் இந்த அப்பிளும் அந்த அதில் போட்டிருக்கிற அந்த பேப்பர் அப்புறம் வந்து அந்த அப்பிளையுடைய அடித்த க்ரீம் போத்தலாக வேண்டினது, நாங்களே அடித்து செய்யலாம். எனக்கு சின்னாக்கள் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் இப்படி வேணா. நீங்கள் இந்த இது உங்களுக்கு இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்து பாருங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும், செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, அதை பண்ண பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ, புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே, பாய்.